ஆமா நான் தான் ஏ என்ன பார்த்தா யாரும் தெரியலையா என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்ட குட் மார்னிங் சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க எப்போ வந்தீங்க நான் நீங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சீங்க பாத்தீங்களா கண்ணை மூடிட்டு அப்பே வந்துட்டேன் ரொம்ப நேரம் கும்பிடுறீங்க ஏன் வீட்ல இருந்து வரும்போது கும்பிட்டு வரது இல்லையா அது இல்ல சார் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க இந்தாங்க ஒரு தம்மடிங்க சார் எனக்கு இந்த பழக்கம் இல்ல சாப்பிட்ற பழக்கம் இருக்கா அதெல்லாம் எப்படி சார் அதே மாதிரி தான் இதெல்லாம் நம்மளால வாழ முடியாது யோ வேடிக்கு பாக்குற ஒரு ஆஸ்திரேட அது சமீபத்துல நீங்க மியூசிக் போட்ட படத்துல ஒரு பாட்டு ஒன்னு ரொம்ப பிரமாதமா இருந்தது அது எந்த படம் அது நம்ம படத்தோட சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னீங்கன்னா வெட்டி கதை பேசுறேன்றேன் கரெக்ட் மேட்டருக்கு வந்துடுறேன் அதாவது என் பாட்டோட சிச்சுவேஷன் என்ன என் படத்தோட ஹீரோ அவரோட இளம் பருவத்துல ஒரு தேவதையை சந்திக்கிறான் தேவதையை பாத்திருக்கீங்களா நானும் பார்த்தது இல்ல அதுக்காக தேவதன்னு சொன்னேன் அவ்வளவு அழகான ஒரு பொண்ணு அவங்களுக்குள்ள ஒரு லவ் வருது ஒரு காலகட்டத்துல இவ அங்க இருந்து வெளியூர் வர வேண்டிய சூழ்நிலை அதுக்கப்புறம் ரொம்ப நாள் எத்தனையோ முறை ட்ரை பண்ணி கூட அவனால அந்த பொண்ணை சந்திக்கவே முடியல அந்த தேவதையோட தாட்லயே நடந்து வரா ரோட்ல ஒரு வீட்டு திண்ணையில ஒரு 7 வயசுல ஒரு பொண்ணு 5 வயசுல ஒரு பையனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு இவன் பாக்குறான் அந்த பொண்ணு அப்படியே அனிமேஷன்ல இவனோட தேவதையா மாறிடுறான் அந்த பையன் அனிமேஷன்ல நம்ம ஹீரோவா மாறிடுறான் இந்த கையில இருந்த பாட புஸ்தகம்ல அது அப்படியே ஹார்மோனி பொட்டியா மாறிடுது ஏன் அப்படி வச்சனா அந்த பொண்ணு நல்ல அழகு மட்டும் இல்ல ஒரு அருமையான பாடகி நம்ம பையன் அதான் அது இந்த பையன் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட தான் பாட்டு கத்துக்கிட்டான் புரியுதா அதாவது இவங்களுக்குள்ள இருந்த அந்த காதலுக்கு கிடைச்ச ஒரே பரிசு அந்த பாட்டு தான் இந்த பாட்டு படத்துல அங்கங்க விக்ரமன் ஸ்டைல்ல அங்கங்க அங்கங்க வரும் சோ அதுக்காக ஒரு அருமையான டியூன் போடுங்க பாப்போம் ஓகே சார் தன்னன்னானே 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 கண்ணழகே கண்ணழகே முத்தழகே முத்தழகே கலைமானின் தோழழகே தமிழ் கம்பனின் பாட்டழகே குயில் ஒன்று நான் தரவா பாட்டோடு நீ தூங்க மயில் ஒன்று நான் தரவா தொகை மேல நீ தூங்க மடி மேலே தாளாட்ட மகராணி வருவாளா தோல் மேல சீராட்ட தென்றல் இவள் தருவாளா கண்ணழகு கண்ணழகு முத்தழகே முத்தழகே காத்திருப்பேனோ குட்டு மழையினிலே கண்ணிமைக்குள் உன்னை வைப்பேனோ வெள்ளி நிலவென்று கவி வடித்து சொன்னேனே தூரம் நீ செல்ல மனம் துடித்து தவித்தேனே நெஞ்சமே தினம் உயிரில் கலந்து மகிழ்வே ஜீவனே ஜீவனே மனம் திறந்து வாழ அழைத்தே தாளாட்டு நான் பாட தனியாக நீ கேட்க நானாக தவம் இருப்பே கண்ணழகு கண்ணழகு முத்தழகே முத்தழகே
சொல்லி கணம் எடுப்பேன். தேனில் ஊற வைத்த செந்தமிழை காதல் சொல்லுவேன். ஏழு ஸ்வரங்களில் துள்ளி வரும் ரகம் அல்லுவேன். மூங்கில் துளைகளிலே என் மூச்சு தூது தவம் இருப்பேன். கண்ணழகே கண்ணழகே முத்தழகே முத்தழகே கலைமானம் போலழகே தமிழ் கம்பனின் பாட்டழகே குயில் ஒன்று நான் தரவா பாட்டோடு நீ தூங்க மயில் ஒன்று நான் தரவா மகராணி வருவாளா தோல் மேல சீராட்ட பெண்கள் இவள் தருவாளா கண்ணழகே கண்ணழகே முத்தழகே முத்தழகே தூங்கிட்டாரு சூப்பர் போ இந்த பாட்டுல இருந்து நீ எங்கேயோ போற ஓஹோன்னு இருக்க போற போ எனக்கு ஆஸ்கர் விருது கிடைச்ச மாதிரி இதோடா என்ன விட பெரிய டைரக்டர் எல்லாம் இருக்காங்க அங்கெல்லாம் கொஞ்சம் வாசிக்கணும் அப்புறம் இந்த மொத்தம் எத்தனை வயலின்ஸ் எல்லாம் போடுறதா சார் சார் எங்க ஆஸ்டே அது பாத்துட்டால கொடுத்துரு நான் ஒரு பெரிய டைரக்டர் டவுட்டா இருக்குல்ல என்ன பண்றது என் அசிஸ்டன்ட் அப்படி இந்த டியூன் மட்டும் இல்ல போட போற ஒவ்வொரு டியூனும் சூப்பர் அமையணும் ஆல் தி பெஸ்ட் அவசியம் அப்புறம் சாகிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல உன் காதலுக்கு இதான் முடிவுண்ணா நான் சொல்ல போறது கேட்டுட்டு அப்புறமா நீயே ஒரு முடிவு இப்ப நீ காதலிக்கிறே அருண் அவன் இன்னைக்கு வேணா பெரிய மியூசிக் டைரக்டரா இருக்கலாம் ஆனா இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் உனக்கு தெரியுமா இப்ப தலைவன் தாளிகாம் பாரு நம்ம சிங்கா
அரி சரக்கு நல்ல சரக்கு ஒண்ணு ஏறுதுக்கு எனக்கு விட்டுருங்க சல்லியே ஊத்துக்கிட்டாம் இல்லையே குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன் இல்லையே நிறுத்துங்கடா எவனும் உள்ள வரக்கூடாது எவனாவது கால் எடுத்து உள்ள வச்சுங்க ஷூட் பண்ணிடுவேன் என்னப்பா உன் தாத்தா சுடுறோம்னு சொல்றாரு புரட்டகட்ட சுடப்படாரா அவர் நம்மள தான் சுடுறாங்கறாரு துப்பாக்கி இருக்கா துப்பாக்கிலாம் இருக்கு தோட்டா தான் இல்ல வெட்டுவேடா இத பாருடா நீ சின்ன வயசா இருக்கும் பொழுது அப்பா அம்மாவை இழந்துட்டேன்டா உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்த நீ என்னடா தினமும் குடிச்சிட்டு குமரிங்களோட கூத்தடிச்சிட்டு வர இப்போ நாங்க என்ன பெருசா தப்புட்டான்னு கத்திட்டு இருக்கீங்க நாங்க என்ன நாட்டுல ஜாதி கலத்தை தூண்டி விட்டோமா இல்ல பாம் பச்சமா தாத்தா நம்ம கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு அதை எப்படி அனுபவிக்கணும்னு உங்களுக்கும் தெரியல தெரிஞ்ச என்னையும் அனுபவிக்க விட மாட்டேங்கிறீங்க இப்போ நம்ம உலகத்துல ஒரு தடவை தான் பிறக்கிறோம் அது நல்லா ஜாலி அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே அதை போய் தடுக்கிறீங்க என்ன தத்துவம் என்ன தத்துவம் நீ பெரிய ஞானிப்பா ஆமா அவர் பெரிய ஞானி நீங்க சின்ன ஞானிங்க இருங்கடா உங்க பெண்ட நிமித்தி கொட்டத்தை அடக்கி உங்களை திருத்துறதுக்கு ஊர்ல இருக்கிற என் மாப்பிள தான் சரி அவனை நாளைக்கே வர வைக்கிறேன் எங்களுக்கு மேல ஒருத்தனா வரட்டும் பாத்துக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் வர்றத வரீங்க வலது காலை எடுத்து வச்சு வாங்க ஏன் எனக்கு என்ன இடது கால கொப்பளமா ஏமாமா இன்னும் நீங்க இந்த பழைய சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் விடவே மாட்டீங்களா அது என்ன வலது காலை எடுத்து வச்சு வாங்க இடது காலை எடுத்து வச்சு வாங்கிறது ரெண்டு காலம் இல்லாத எப்படி நகர்ந்துகிட்டே வருவாங்க தமாஷும் பாப்பிள நீங்க கிட்ட வராதுங்க குதிரை கடிச்சு வச்சிருவோம் வாங்க பாப்பிள அப்புறமா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா தான் இருந்தது ஆனா உட்கார இடத்துலதான் கொஞ்சம் வலி கொஞ்சம் தள்ளி உட்கார வேண்டியதானே எப்படி குதிரையை தள்ளி விட்டுட்டு சைட்லயா இன்னைக்கு ஒரு 3 லட்சம் பணம் கேட்டேன் என்னப்பா நீ எப்ப பாரு 3 லட்சம் 5 லட்சம் என் நிலைமை என்ன ஆகுது அப்புறம் என்ன மாமா நிலைமை கோமாதான் ஆமா யார் இந்த குதிரைக்காரரு குதிரைக்காரன்லாம் சொல்லாத மதுரைக்காரன்னு சொல்ல சொல்லுங்க என் சொந்தக்கார மாப்பிள உங்களை எல்லாம் அடக்கியால ஒரு வீரம் வருவான்னு சொன்னனே அந்த மதுரை வீரம் இவன் ஆயம் என்ன குதிரையிலே வந்த மாதிரி இருக்கு எஸ் உங்க வீட்டுக்கு வரதுனா ஆட்டோவுக்கு 100 ரூபாய் கேக்குறான் டாக்ஸிக்கு 200 ரூபாய் கேக்குறான் பீச்சில் ஒரு ரவுண்ட் அடிச்சா குதிரைக்கு 10 ரூபாய் தான் 10 ரூபாயை கொடுத்துட்டு குதிரையை தள்ளிட்டு வந்தேன் எப்படி நம்ம டேலண்ட் அடடாடா என்ன டேலண்ட் என்ன டேலண்ட் இந்த டேலண்டையும் சிக்கனத்தையும் உங்க மாப்பிள்ளை கத்து கொடுங்க யா நான் கத்து கொடுக்குறேன் அதெல்லாம் கத்து கொடுக்க எங்க எம்பி மாமா இருக்காரு வாட் டு எம்பி அது மாப்பிள்ள உங்களுக்கு வேண்டியவங்கன்னு யாரோ 2 பேர் வந்திருக்காங்க அவங்க ஏதோ எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா நோ 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 இந்த எம்பி எம்எல்ஏ கிட்ட எல்லாம் நான் டச் வச்சிருக்கிறதே கிடையாது அப்ப மினிஸ்டர்ஸ் நோ ஐ பிரைம் ஜனா ஓ அந்த லெவல்லையா அப்புறம் அந்த எம்பியை நான் பார்த்தாகணும் வாங்க பார்க்கலாம் என்ன ஏமாத்தனதும் இல்லாம எங்க மாமனை ஏமாத்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா என்ன ஏமாத்தனது மட்டும் இல்ல என் பேரையும் என் பேரனுடைய பேரையும் கெடுத்து வச்சிருக்காங்க உங்க பேரனை மட்டும் இல்ல எத்தனை பேரனை வேணாலும் இவங்க கெடுப்பாருங்க டோன்ட் வரி மாமா நான் வந்துட்டேன் நான் சொல்றதை தயவு செஞ்சு கட்டுக்க
நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அத கேக்குறது கேட்காததும் இஷ்டம் ஓகே அதுக்கு ஆண்டு விட்டு பண்ணி ஓகே சார் பாத்து போ ஓகே சார் நான் ஐம் ஸ்டடி ஐம் குட் ஸ்டேம் ப்ளேயர் அது ஓடி ஏ வண்டி நடிச்சா ஒயிட் அண்ட் ஒயிட் ஐ லைக் Black and White சார் ஓகே சீ யூ அட்வைஸ் 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 எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க உங்களுக்கு என்ஜாய் பண்ண விடுவோம் வேறنا கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போல இருக்கு அவங்க தாத்தருக்கான செம்பரி ஆடுறைய அவன் சுத்த பேட் ஃபாலோவர் இருப்பான் போல இருக்க நம்ம போட்ட திட்டப்படி அவன் என்னைக்கு அசந்து தூங்குறானோ அன்னைக்கு அவனை தாளிச்ச தக்காளி பழமாக்கி கையில வச்சு கசக்கோ கசக்குன்னு கசக்கிட்டு ஒரு லம்ப் அமௌண்ட செட் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதா என்ன அருண் தீவிரமா சிந்திக்கிற ஒண்ணு இல்ல நம்மள திருத்துறதுக்கு ஒரு மகான் வந்திருக்காரு அதால சரியான லொள்ளு பாட்டியா இருப்பாரு போல இருக்கு உங்க வீட்டு லொள்ளு எங்க வீட்டு லொள்ள உடம்பலாம் லொள்ளுப்பா முக்காலா முக்கா புள்ளலைலா ஓ லொள்ளு என்ன கதவு தட்டுற சத்தம் கேக்குது தாப்பா போலியா ஒருவேளை செம்பரி ஆடு கம்மிகா வெயிட் வெயிட்யா வெயிட் தள்ளுங்க நல்லா தள்ளுங்க தள்ளுங்க தோரங்கனா ஓ பாத்தியா பா நான் சொல்லல மாம் மாப்ள இது எல்லாம் நம்பாத மாப்ள இவனுக்கு முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணிட்டு என் மேல பழிய போடுறானுங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி நம்பாம இருக்க முடியும் என்ன நம்பல இல்ல எனக்கு எவ்வளவு வெயிட் இருக்குங்கறத உனக்கு காட்டுறேன் கொஞ்சம் வெயிட்யா ஹலோ யார் சதாவா இது சதாவா சதா முசேனத்தோட சாட்டா கூப்பிடுறேன் ஹலோ சதா என்னது சோல்ஜர் எல்லாம் பின் வாங்கிட்டங்களா நான் சொன்னது நீங்க ஃபாலோ பண்ணலையா அத ஃபாலோ பண்ணினா ஜெயிச்சிருப்பீங்களே ஆ அப்படியே பண்ணுங்க கொஞ்சம் இருங்க மாப்பிள்ள உங்ககிட்ட பேசணும் ஆசைப்படுறாரு மாப்பிள்ள சதா முசேன் உங்ககிட்ட பேசணுங்கறே பேசுங்க பேசுங்க இந்தாங்க இந்தாங்க அடடடடடடா கட் ஆயி போச்சு மாப்பிள்ள ஓ வெயிட்யா ஹாய் ஜாக்கி ஜாக்கியா ஜாக்கி சாண்ட்ரா அவர் பெரிய ஆர்டிஸ்டா ஜப்பான் நாட்டுல மாப்பிளைக்கு தெரியும் உனக்கு தெரியாதரா ஜாக்கி என்ன உங்க படம் சரியா போகலையாமே நான் சொன்ன மாதிரி பைட்ட ஃபாலோ பண்ணலையா ஆற போப்பா ஆகாயத்திலே பறந்து பறந்து அடிக்க சொன்னேன் எங்கூர் டிவி சீரியல்ல அதான் பண்ணி ஜெயிச்சிட்டு இருக்காங்க இனிமே நான் சொன்னதே பிக்கப் பண்ணிக்க மாப்பிள்ளை கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ஜாக்கி சொல்றானே கேட்டுக சொல்லுங்க 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 கட்டா இருக்குமே ஆமா உனக்கு எப்படி தெரியும் இவ்வளவு நேரம் நீங்க எதில பேசிட்டு இருந்தீங்க செல்லுல தான் செல்லு பின்ன உங்க தாத்தா பல்லா அடது டிவி ரிமோட்டுங்க டிவி ரிமோட்டா அட தெரியுமாப்பா இதெல்லாம் நமக்குள்ள சகஜமாப்பா உனக்கு தெரியுமாப்ள இவங்களை ஏமாத்துறதுக்காக சும்மா ஒரு உத்தர கடி பண்றேன் ஏமா நீங்க டுபாக்கர் முன்னாடியே சொல்லிரலாம்ல மாப்ள உண்மையே சொன்னா நீ வருத்தப்பட மாட்டியே லைஃப்ல எனக்கு சில்ற கொஞ்சம் தட்டுப்பாடு ஆத உங்க தாத்தன் கிட்ட இருந்து சுருட்டிட்டு போலான்னு வந்தேன் செம்பரி ஆடு கறிய பெரிய உசார் பாத்தி என்ன சுருட்டி உருட்டி விட்டுருவோம் போல இருக்கு இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் இல்ல இனி ஓம் ப்ராப்பர்ட்டி ஏன் ப்ராப்பர்ட்டி ஓம் பண்ணா ஏன் பண்ணா இந்த நிகழ்ச்சிக்கு நடுவரா வர வேண்டியவர் இன்னும் சில நிமிஷங்கள்ல வந்துருவாரு ஹலோ ஹலோ தாய் குலமே இந்த நடுவர் அம்பையர் வர வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது எங்களுக்கும் சங்கீத ஞானம் நிறைய இருக்கு யார் நல்லா பாடுறா நாங்க சொல்றோம் ஆமா இந்த பாடம் அந்த ஃபிகர் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வர சொல்லு ஓகே சார் கீதா என்ன கீதா யார்கிட்ட சங்கீதம் கத்துக்கிட்ட எங்க மாமா கிட்ட மாமானா உன்னை கட்டிக்க போற மாமா ஆமா இப்போ உன்னை கட்டிக்க போற மாமாவே உன்னை பொண்ணு பார்க்க வரான்னு வெச்சுக்கோ உன் மனசுல இருக்க ஆசையெல்லாம் எப்படி வெளிப்படுத்துவ அதையே இப்ப பாட்டா பாடுற எங்க பாடு என்ன கணக்கிறா என்ன தொண்டையில கிச்சுக்கிச்சா முதல்ல ஒரு நல்ல டாக்டரா போய் பார்ப்போ வா ட்ரெஸ் மட்டும் பந்தாவா போட்டு வந்துருவாளுங்க நெக்ஸ்ட் உமா என்ன உமா உன்ன உங்க மாமா பொண்ணு பார்க்க வந்தா எப்படி பாடுவ எங்க பாடு இன்னொரு மாமா என்ன பொண்ணு பார்க்க வந்தா என் புருஷன் நான் அடிச்சே கொன்னுடுவான் இந்த போட்டிக்கு நான் வரலப்பா குடி மாமைக்க உன்னை இந்த ஆடிட்டோரியம் பக்கம் பார்த்த நான் அடிச்சு கொன்றுவேன் ஓடு நெக்ஸ்ட் உங்குடி என்ன நாட்டுப்புற மாதிரி தெரியுது இழுத்து போத்திட்டு வரா மைக்கு உயரம் கூட இல்ல இவெல்லாம் பாடி நம்ம கேட்கணும் யாரெல்லாம் இவெல்லாம் செலக்ஷன் பண்ணது ஏய் என்ன முறைக்கிற இதெல்லாம் சொல்றதுக்கு யாருன்னு பாக்குறியா இந்த மூன் டிவிக்கு சொந்தக்காரனே நான் தான் என்ன மக்களே இந்த மூஞ்சி எல்லாம் பாடி நம்ம கேக்குறதுக்கு நம்மள இழுச்சவன் நினைச்சா போல இருக்கு நீயா கிளம்பிட்டீனா மரியாதையா இருக்கும் நெல்லு
உன்ன பார்த்தாலே சொதப்பல் பாட்டி மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். உனக்கும் அதே சிச்சுவேஷன் தான், பாடு.